ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் டு பி. இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்பிணிகள் வந்து எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது நார்மல், எது அப்நார்மல், இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒல்லியாக இருப்பீங்க, நார்மல் உடம்புல இருப்பீங்க, அதேமாதிரி குண்டாக இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது நார்மல் அப்நார்மல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து 9-15 கிலோ வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் போக போக வந்து குண்டாவாங்க. ஸோ இது நார்மல் தான். ஆனால் ஏன் வந்து இவ்வளோ வெயிட் கெயின் ஆகுறாங்கன்னா, பொதுவாக வந்து குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கும் பிறக்கும்போது ஒரு 2.5-4 கிலோ தான் ஆவரேஜாக இருப்பாங்க. பட் நம்ம ஏன் இவ்வளோ வெயிட் கெயின் ஆகிறோம்னா, குழந்தை வந்து வயிற்றில் வளர வளர அவங்களோட க்ரோத்துக்காக நம்மளோட உடம்புலையுமே வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ நிறைய ஆர்கன்ஸ் வந்து பெருசாகும், ஸோ டெவலப் ஆகும். இதனால தான் வந்து நம்மளும் வந்து வெயிட் கெயின் ஆகும். நம்மளோட கர்ப்பப்பை வந்து 1-1.5 கிலோ அளவுக்குமே வந்து இந்த டைமில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதாவது பேபியோட வெயிட்டை தாங்கணும் இல்லையா, ஸோ கர்ப்பப்பையும் பெருசாகும். அதே மாதிரி நஞ்சுக்கொடி வந்து நம்ம கரு உண்டானதுக்கப்புறம் தான் அதுவுமே வளரும். ஸோ நஞ்சுக்கொடி பற்றி யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. நஞ்சுக்கொடியிலேருந்து தான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் போகும். அதே மாதிரி குழந்தை வளர்க்கான ஊட்டச்சத்து, அதே மாதிரி குழந்தைகிட்டருந்து வர வேஸ்ட் எல்லாமே நஞ்சுக்கொடி தான் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த நஞ்சுக்கொடியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும்னா, குழந்தை பிறக்கிற டைமில் வந்து ஒரு 700 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்புறம் குழந்தையை சுற்றி இருக்கிற பனிக்கூட நீர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1-1.5 லிட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட பிளட் ஃப்ளோ வந்து இப்போ குழந்தையோட டெவலப்மெண்ட்காக நிறையவே இருக்கும். முன்னாடி இருந்ததை விடவே அம்மாவோட உடம்புல வந்து 2-2.5 லிட்டர் அளவுக்கு வந்து ரத்தத்தோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் போடுறதுல ஃபேட்டும் இருக்கும், அதாவது கொழுப்பும் வந்து சேரும் இல்லையா. ஸோ நமக்கு ஃபேட் வந்து எவ்வளோ சேரும்னா 2.5-3 கிலோ அளவுக்கு வந்து ஃபேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மார்பகங்கள் வந்து பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒரு 0.5 kg, அதாவது 500 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்குமே வந்து பிரஸ் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வாட்டர் ரிட்டென்ஷனால் 1-1.5 kg வரைக்கும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் ரிட்டென்ஷன்னா என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கையில் வீக்கம் இருக்கும், காலில் வீக்கம் இருக்கும். இதெல்லாம் எதுனாலனா நம்ம உடம்புல வந்து தண்ணி வந்து சேரும். ஸோ அதனால தான் வந்து வாட்டர் வந்து ரிட்டென்ஷன் ஆகிறனால தான் வந்து இந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆகும். இவ்வளோ சேஞ்சஸ்லாம் நம்ம உடம்புல ஏற்படுறதுனால தான் ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ரொம்பவே வந்து வெயிட் போடுறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு, அதாவது 9-15 கிலோ தான் வெயிட் ஏறணுமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்புமே டிஃப்ரெண்ட் இல்லையா. சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் வந்து குண்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அதே மாதிரி நார்மல் உடம்புல இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அதனால டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது. நம்ம வெயிட் வந்து கம்மியாக இன்க்ரீஸ் ஆனாலும் பேபிக்கு ப்ராப்ளம் தான், பேபிக்கு சரியான க்ரோத் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் பேபிக்கு வந்து ஒபிசிட்டி, அதாவது அவங்களும் ஃப்யூச்சரில் குண்டாகிறது, அதே மாதிரி டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஎம்ஐக்கு உண்டான வெயிட்டில் வந்து இருக்கணும். ஸோ பிஎம்ஐ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற டைம்லேயோ இல்லைன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த வெயிட்டை டிவைடட் பை உங்கள் ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணணும், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி. சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியலனாலும் வெப்சைட்டில் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு. ஸோ அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் ஹைட்டு வெயிட்டு ஏஜ் அடித்தாவே நீங்கள் வந்து எவ்வளோ பிஎம்ஐயில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 0.0 நம்பரில் காமிக்கும். உங்களோட நம்பர்ஸ் வந்து கிடச்ச நம்பர்ஸ் வந்து 18.5லேருந்து 24.9 வரைக்கும் இருந்தால் வந்து நீங்கள் வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களோட பிஎம்ஐ வந்து 18.5க்கு கீழே இருந்தால் வந்து நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க தான் வந்து இதில் வந்து லை ஆவாங்க. அடுத்து வந்து ஓவர் வெயிட் யாராக இருப்பாங்கன்னா, 25லேருந்து 29.9 வந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 30 இல்லைனா அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வந்து குண்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து பிஎம்ஐ. ஸோ நீங்கள் பிஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள்லேயே வந்து நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க, அதாவது 18.5க்குள்ளே உங்கள் பிஎம்ஐ இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் 13-18 கிலோ வரைக்குமே வந்து வெயிட் கெயின் ஆகணும். அடுத்து நீங்கள் ஹெல்தி வெயிட்டில், அதாவது உங்களோட பிஎம்ஐ 18.5லேருந்து 24.9குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் 11-16 கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி அடுத்து வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட பிஎம்ஐ வந்து 25லேருந்து 29.9 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் 7லேருந்து 11 கிலோ தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, அதாவது ஒபிசிட்டியாக இருக்கவங்க, இதோட பிஎம்ஐ வந்து 30 சொன்னேன் இல்லையா. ஸோ 30 இல்லைனா 35, 36 30க்கு மேலே போகிறவங்க வந்து
ப்ரெக்னென்சி டைமில் 5 to 9 kilo வரைக்கும் மட்டும்தான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, உங்களுக்கும் நல்லது பேபிக்கும் நல்லது. லாஸ்ட்டாக ப்ரெக்னென்சி டைமில் எந்தெந்த மந்த்ஸ்க்கு எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாப்பிக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா வேறு ஏதாவது டாப்பிக்ஸில் வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ப்ரெக்னென்சியோட ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், அதாவது 1 to 3 months வரைக்கும் உங்களுக்கு வெயிட் கம்மியானாலும் சரி, இல்லைனா வெயிட் வந்து ஏறவே இல்லைனாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் வந்து வெயிட் வந்து அவ்வளோவா ஏறாது. அதே மாதிரி சில பேருக்கு ரொம்ப வாமிட் இருந்திருக்கும், ஸோ அதனால வந்து வெயிட் கம்மி தான் ஆகும். 4 to 9 months உங்களுக்கு வந்து வெயிட் நார்மலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆவரேஜாக 1 வாரத்துக்கு வந்து 1/2 kilo வரைக்குமே நீங்கள் இன்க்ரீஸ் ஆவீங்க, அதாவது 500 grams. இது வந்து எக்ஸாக்டாக வந்து 500 grams இன்க்ரீஸ் ஆவீங்கன்னு கிடையாது, ஆள் பொறுத்து வந்து மாறும். ஸோ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, உங்கள் பிஎம்ஐக்கு தகுந்த அளவுக்கு வெயிட் வந்து நீங்கள் கெயின் ஆகிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓவர் வெயிட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸை வீட்டில் சமைச்ச ஃபுட்டாக சாப்பிடுங்க. ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், பேக்கெட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணிங்கனாவே வந்து நார்மலாக வந்து வெயிட் கெயின் ஆக முடியும். ஸோ மற்ற எந்த எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலைனாலும் டெய்லியும் 30 to 45 minutes வந்து நீங்கள் வாக்கிங் போங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே வந்து வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அந்த வெயிட்டை வந்து நம்மளால் லாஸ் பண்ண முடியாது, ரொம்பவே குண்டாயிட்டு தான் போகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாப்பிக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.